வரையும் நீங்க விஷயம் வாங்க தொடங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்லைக் போட்ட தெய்வங்கள் யாருன்னு தெரியலையே. ஹாப்பிங் நீங்க அழகான வரிகள் வாங்க அவ்வளோ வேகமாக இருக்காங்களே தொடங்குறதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு டிஸ்லைக்கா ஏ அப்பா மக்கள் என்ன வேகம் தொடங்குறது அதே நம்ம மக்களே ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள வேக வேகமாக வந்து மூணு டிஸ்லைக் போட்டுட்றீங்களே. வணக்கம் ரெட் சில்லி வாங்க, வணக்கம் விக்னேஷ் நவீன் வாங்க, குட் ஈவினிங் ராமகிருஷ்ணன், வணக்கம் சரஸ்நாதன் வாங்க. ஓகே டன். அப்படியா நாளா ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளையா? சரி. ஓகே மக்களே வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அனகாடமியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகேங்களா? வணக்கம் மோனிஷா. ஸோ இது தவிர நீங்கள் கிளாஸஸ் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனகாடமியில் வரலாம். ஓகேங்களா? ஸோ அனகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக கிளாஸஸ் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே கூட ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கே கிளாஸஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உள்ளே வரும்போது நீங்கள் ஒரு கோட் யூஸ் பண்ணுங்க, ஒரு கோட் கேட்கும், ஜஸ்ட் என்ட்ரி கோட் மாதிரி என்னோட கோட் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மோனிஷா மக்களே, ஓகேவா? நான் சரி உங்களுக்கு அனைக்கான மேல இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக நிறைய பேட்ச் கோர்சஸ் போகும். ஸோ உங்களுக்கு குரூப் ஒனுக்கான மெயின்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் நான் உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ என்னோட இந்தியன் பாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான ஒரு பேட்சு அகெயின் உங்களுக்கு இலக்கு, அதாவது குரூப் 2A அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்காக ஒரு பேட்ச். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கேன் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ என்னோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் மந்த்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் பேட்ச்சில் நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வணக்கம் பாலஜயா, குட் ஈவினிங் தேவானந்த் வாங்க. ஓகே மக்களே வாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விதை அப்படின்றது குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான பேட்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14th July ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குரூப் 1 ஆஸ் வெல் அஸ் குரூப் 2 பேட்ச், இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஹிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ண மக்களே. ஸோ உங்களுக்கு என்னோட ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பேட்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லட்சியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸுக்கான பேட்சு. ஸோ இது ஒரு செட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் அண்ட் லெட்டர் ரைட்டிங், இந்த மூணுமே உங்களுக்கு நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிஸ் டெவலப்மெண்ட் அட் பிசி வந்து அஜய் சார், காம்ப்ரேட் விஜ் அனி மேம், எஸ்ஏ ரைட்டிங் திருக்குறள் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள் வந்து சித்தி சார். ஓகேங்களா? பாக்கியா ஹாய் பாக்கியா வாங்க, விஜயகுமார் வணக்கம். ஸோ மக்களை ஒன்று இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ 4 o'clock கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மக்களை மறுபடியும் மக்களால் ஆக்சஸ் பண்ணவே முடியல. ஸோ அது என்ன இஷ்யூன்னு தெரில, எப்படியா 6:30க்குள்ளே நான் வந்து அதை ரிசால்வ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ மார்னிங்கும் அப்படி தான் ஆச்சு, இது நைட்டும் அப்படி தான் ஆச்சு. நான் என்னன்னு நான் வந்து பார்த்து உங்களுக்கு ரிசால்வ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அது சொதப்பிட்டே இருக்கு என்னன்னு தெரில. குட் ஈவினிங் பாண்டி ஜேம்ஸ் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விதை அப்படின்றது உங்களுக்கு இந்த ரெண்டு பேட்ச் லான்ச் ஆகுது இல்லையா உங்களுக்கு செப்பரேட்டாக குரூப் 1க்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வணக்கம் சசிகுமார் வாங்க. ஸோ இந்த பேட்சுக்கான ஒரு மினி கோர்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து அன்அகாடமியில் இன்னைக்கும் நாளைக்கும் நடக்குது மகளே. இதில் நான் வந்து உங்களுக்கு விதைக்கு வந்து ஹிஸ்ட்ரி தானே ஹேண்டில் பண்ண போகிறேன். உங்கள் மினி கோர்ஸில் நான் உங்களுக்கு என்ன ஹேண்டில் பண்ணுவேன்னா அதே மாதிரி ஹிஸ்ட்ரி தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம PYQs டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ PYQs பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷினே நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அதெல்லாம் வந்துடும். ஸோ இந்த PYQs அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் TFAC-ல ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஸோ அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதோட டிஸ்கஷன் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி ரெண்டே 2 நாளைக்கு மட்டும் இந்த மினி கோர்ஸ் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுவேன் நான். நம்மளோட டைம் ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா 6:30. ஓகேங்களா? 6:30க்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்மளுக்கு டிஸ்கஷன் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நமக்கு எப்படி இந்த ஆன்சர் பண்ணி பார்க்கலாம், கூடவே நம்ம வந்து டிஸ்கஷனும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டுடே 6:30 இன் அன்அகாடமி. ஸோ உங்களுக்கு வந்து லிங்க் எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் அன்அகாடமியில் இல்லாதவங்க இருக்கீங்கன்னா கீழே ப்ரொஃபைலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கலாம்.
சரி வந்து அந்த இருக்கக்கூடிய ஆஃபர் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா 2 மந்த்ஸ் ஃப்ரீ, 2 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் 3 மந்த்ஸ் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இதான் மக்கள் உங்களுக்கு அன்னைக்கிடமையில போட்டுருக்குறது. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ். ஸோ உங்களுக்கு 50 கொஸ்டின் இருக்கும். எல்லா சனிக்கிழமையும் உங்களுக்கு குரூப் ஃபோருக்கான செப்பரேட் ஒரு புது டெஸ்ட் பிளான் ஸ்டார்ட் பண்றாங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா? யார் வேணா அட்டன் பண்ணலாம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. துரைசாமி வாங்க, துரைசாமி வணக்கம். சரி, யார் வேணா அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு 7 PM ஒவ்வொரு சனிக்கிழமையுமே. அதே மாதிரி சாம்பியன்ஷிப் டெஸ்ட், சாம்பியன்ஷிப் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா குரூப் 2க்கான ஒரு டெஸ்ட் சீரீஸ். இதுவும் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ. இது வந்து எல்லா சண்டேயும் உங்களுக்கு இருக்கும் 10 மணிக்கு. ஸோ சாட்டர்டே சண்டே உங்களுக்காக ஒரு டெஸ்ட் ரெடி பண்ணி கிடமையில. வணக்கம் தேன்மொழி வாங்க. ஸோ இது போக கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கு. ஸோ ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு டேர்ம் வைஸ் டெஸ்ட் இருக்கு. ஏகப்பட்ட டெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு, நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சரி, இதான் பாத்தீங்கன்னா டிஎம்பிசி விண்டோ அண்ட் திஸ் இஸ் மை கோட் மக்களே. சென்டர் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அந்த கோட் யூஸ் பண்ணி வரலாம். ஸோ 10th குவாலிட்டி டெஸ்ட் சீரீஸ் நான் அடுத்த ஸ்டார்ட் பண்றேன். ஸோ யாருக்காவது மெயினும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10th குவாலிட்டி டெஸ்ட் சீரீஸ், 10th குவாலிட்டி டெஸ்ட் சீரீஸ். ஸோ எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கு இவ்வளவு வேலை வரையா சொல்றேன் எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு. மறக்க மேல வாங்க. ஸோ இந்த 10th டெஸ்ட் சீரீஸ் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 10th குவாலிட்டியில 10th சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய சிவிக்ஸ் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ற மாதிரி. ஸோ டெய்லி மார்னிங் 11:30 என்னோட டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது போக 3 மணிக்கு 12th Ethics டெஸ்ட் சீரீஸ், 8 மணிக்கு யூனிட் 9 ஃப்ரீ கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த தினமூர் தலைவர் நான் வந்து யூடியூப்ல போடுறேன் இல்லையா, ஸோ இந்த தினமூர் தலைவர் உங்களுக்கு யூனிட் 8க்காக போடுற மக்களையும். சரி, நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே நான் வந்து பெண்களின் பங்கு முடிச்சிட்டேன், அப்புறம் வந்து விடுதலை போராட்டத்தை பங்கு முடிச்சிட்டேன். இந்த தினமும் தலைவர் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஹிஸ்டரி இல்லை, இனிதான், இனி அடுத்த பேச்சஸ்ல தான் வரும். மாலா வணக்கம். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓமந்தூரார். ஓகேங்களா? ஸோ ஓபிஆர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஓமந்தூர் ராமசுவாமி ரெட்டியார் இவர் தான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நமக்கு வரதன் குட் ஈவினிங் சோமந்தூரார் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனோட சண்டே ஸ்பெஷல் டெஸ்ட். ஓகே மக்களே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? தியாகராய செட்டியார் பொறுத்த வரைக்கும் நேற்று நடேசன் முதலியார் எல்லாரும் அட்டன் பண்ணீங்களா? நடேசன் முதலியார் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நடேசன் முதலியார்ல நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் படித்தோமோ அதே பாயிண்ட்ஸ் தான் இவருக்கும் வரும். என்ன, நம்ம ஆள் வந்து மாநகராட்சியில கொஞ்சம் புகுந்து விளையாடிப்பாப்ல. ஸோ மாநகராட்சி பத்தி பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ மற்றபடி நடேசன் முதலியார்ல நம்ம என்ன படித்தோமோ அதே பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அவருக்கு திரும்பி பார்க்க போறோம். ஓகேங்களா? வெரி குட். சார், மாநகராட்சியில நம்ம ஆள் கொஞ்சம் புகுந்து விளையாடி இருப்பாரு. சார், மாநகராட்சி பத்தி இவருக்கு ஒரு 4-5 பாயிண்ட் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. ஸோ 1852 April 27 டேட்லாம் ரொம்ப வேண்டாம். 82 பிறந்தாரு, 25 இறந்துட்டாரு. சரி, நேற்று நடந்ததை வச்சு ஒரு 4-5 கொஸ்டின் கேட்குற ஆன்சர் பண்றீங்களா? எனக்கு வந்து நடேசன் முதலியார் எப்ப இறந்தாருன்னு சொல்லுங்க. நடேசன் முதலியார் எப்ப இறந்தாரு? வெரி குட். 1937. சூப்பர். நடேசன் முதலியார் எப்ப இருந்திருப்பாரு? 1937. வெரி குட். சரி, கர்நாடிக் மில் ஸ்ட்ரைக்க நடேசன் முதலியார் வந்து தியாகராய செட்டி கூட சேர்ந்து முடிவுக்கு கொண்டு வந்த ஆண்டு இது. மக்களை பேக்ல உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வேற ஒன்றும் இல்லை. சரி, பிட்வீன்ல ஒன்று ரெண்டு இன்டரப்ட் ஆகும். கர்நாடிக் மில் ஸ்ட்ரைக், ஓகேங்களா? கர்நாடிக் மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை நடேசன் முதலியார் மற்றும் தியாகராய செட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்டாப் பண்ண வருஷம். வெரி குட். 1921. கேட்கலாம். சரி, நடேசன் முதலியார் எப்ப பிறந்தாரு? பர்த், நடேசன் முதலியாருடைய பிறப்பு எப்போ? எஸ், பனகல் சிஎம் இருந்திருப்பாரு. வெரி குட், சூப்பர். 1875. சூப்பர். ஸோ நடேசன் முதலியார் வந்து பிராமணர்கள் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் ஜஸ்டிஸ் பார்ட்டியில ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த தீர்மானம் ஃபார்ம் பண்ணும்போது நடேசன் முதலியார் தான் தலைவர் இருந்தார். ஸோ எந்த வருஷம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? குட் ஈவினிங் கிருத்திகா வாங்க. எந்த ஆண்டு பிராமின்ஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்குள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது நமக்கு வந்து நடேசன் முதலியார் தான் தலைவராக இருந்திருப்பார்.
வெரி குட். 1929 சூப்பர். சரி, ஜஸ்டிஸ் பார்ட்டி பிளவுப்பட்ட ஆண்டு இது. ஜஸ்டிஸ் பார்ட்டி ரெண்டா உடஞ்சிருக்கும். எந்த வருஷம் அது? ஆமா கிருத்திகா, இப்பதான் 1927. சரி, நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. சோ மக்கள், இது வந்து நேத்து கிளாஸ்ல உள்ள க்வெஸ்சன்ஸ். நடேசன் முதலியல 1916. வெரி குட். சரி, தியாகராய செட்டிக்கும் யாருக்கும் நடுவில் இருந்த ப்ராப்ளத்தை நடேசன் முதலியே சால்வ் பண்ணாரு. தியாகராய செட்டிக்கும் யாருக்கும் நடுவில் இருந்த பிரச்சனைய நம்ம நடேசன் முதலியே தீர்த்து வச்சாரு. வெரி குட். டிஎம் நாயன். மெட்ராஸ் திராவிட அமைப்பு, ஓகேங்களா, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? மெட்ராஸ் திராவிட அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். வெரி குட். 1912 சூப்பர் மக்களே. சோ இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸே நமக்கு நிறைய தியாகராய செட்டிக்கு வரும், சரிங்களா? இவர்தான் தியாகராய செட்டியார். இந்த பிக்சர்ல இருக்காரு இல்லையா, இவர்தான் தியாகராய செட்டியார், ஓகேங்களா. சரி, தியாகராய செட்டியார் பாத்தீங்க அப்படின்னா 1882 பிறக்கிறாரு. சோ ரொம்ப மூத்தவர் மக்களே. நம்ம மத்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு யங்கா இருப்பாங்க, பட் அந்த கூட்டத்திலே வந்து ரொம்ப மூத்தவர் அப்படின்னா தியாகராய செட்டியார். சோ எப்ப இறந்தார் அப்படின்னா 1925 இறந்து போயிருந்திருப்பாரு. சோ இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சில ஏகத்தூர் அப்படின்ற பிளேஸ்ல பிறக்கிறார். மெட்ராஸ் மாகாணத்தில் ஏகத்தூர் அப்படின்ற பிளேஸ்ல இவர் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய தேவாங்க குடும்பத்தில் பிறக்கிறார், ஓகேங்களா. தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு ஃபேமிலி, ஓகேங்களா, அந்த குடும்பத்துல பிறக்கிறார். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இதை பார்த்து பயந்துடாதீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மால் வந்து மாநகராட்சியில புகுந்து விளையாடி இருப்பார். சோ ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸுமே மாநகராட்சி, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸும் பாத்தீங்கன்னா மாநகராட்சியில அவர் என்ன பண்ணாரு அப்படின்றதான். சோ இதுல ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரெப்படிஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் ஒண்ணுதான். அவர் உறுப்பினராகவோ அல்லது கவுன்சிலராகவோ பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் மெட்ராஸ் மாநகராட்சியில இருந்திருக்காரு. 1882 முதல் 1922 வரை உறுப்பினராகவும் மேலும் கவுன்சிலராகவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விட்டுருங்க, ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விட்டுருங்க. 1982ல இருந்து 1922 வரை இவர் கவுன்சிலராக செயல்பட்டிருக்கார், கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டு காலம் மெட்ராஸ் மாநகராட்சியோட தலைவராகவும் இருந்திருக்கார், பிரசிடென்டாகவும் இருந்திருக்கார். சோ இந்த மாதிரி பிரசிடென்டா இருந்ததுல ஃபர்ஸ்ட் நான் அபிஷியல் பிரசிடென்ட் என அழைக்கப்படுகிறார். அபிஷியல்னா என்ன அர்த்தம்? சட்டபூர்வமா ப்ரொசீஜர் படி வந்தது. அவர் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்ல, ஆனா அவரை தேர்ந்தெடுத்தாங்க. சோ இதத்தான் நாம என்ன சொல்லுவோம், நான் அபிஷியல், ஓகேங்களா, அதிகாரப்பூர்வம் அல்லாத முதல் தலைவர், மெட்ராஸ் மாநகராட்சிக்கு முதல் தலைவர். சோ 1882ல இருந்து 1922 வரை மெட்ராஸ் மாநகராட்சியின் மெம்பராகவோ அல்லது கவுன்சிலராகவோ ஏதேனும் ஒரு பதவியில இருந்து அவர் செயல்பட்டுக்கிட்டே இருந்தார், ஓகேங்களா. 1920ல இருந்து 23 வரை பிரசிடென்டா செயல்பட்டார், 3 வருஷம். இவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்ராஸ் மாநகராட்சியின் ஃபர்ஸ்ட் நான் அபிஷியல் பிரசிடென்ட், ஓகேங்களா. அதாவது முதல் அதிகாரப்பூர்வமா வராததுல ஃபர்ஸ்ட், அதிகாரப்பூர்வம் அல்லாத முதல் தலைவர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சட்ட மேலவைக்கு 1910 தேர்ந்தெடுக்கப்படுவார். சட்ட மேலவைக்கு 1910 தேர்ந்தெடுக்கப்படுறார், சரிங்களா. அடுத்து தென்னிந்திய வணிகர் சங்கம், தென்னிந்திய வணிகர் சங்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த வணிகர் சங்கத்துக்கு 1910 21 வரை தலைவராகவும் இருக்கார். தென்னிந்திய வணிகர் சங்கம், சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தியாகராய செட்டியை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய வணிகர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு 1910 1921 வரை தலைவராக இருக்கார். ஸோ உங்களுக்கு சட்டப்பேரவைக்கும் இந்த தென்னிந்திய வணிகர் சங்கத்துக்கும் தலைவரானது ஒரே இல்லை. ஸோ சட்டப்பேரவையில் வந்து
வந்து சாரி சட்ட மேலவையின் தலைவரானது 1910. அதே வருஷம் தான் தென்னிந்திய வணிக சங்கத்துக்கும் இவர் என்ன ஆகுறாரு, தலைவர் ஆகுறாரு. இவர் தான் கிரியேட்டிவ் பண்றார். ஸோ 1910. சரி வாங்க மக்கள், ஆஸ் யூஷுவல் பவர் கட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கருணாகர மேனன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்தியன் பேட்ரியாட் அப்படின்ற நியூஸ் பேப்பரை நடத்துவார். இந்தியன் பேட்ரியாட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்திய தேசபக்தன். தமிழ்ல வந்து இந்திய தேசபக்தன், ஓகேங்களா. சோ இந்தியன் பேட்ரியாட்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்திய தேசபக்தன். இந்த பேப்பர் யாரோடது அப்படின்னா கருணாகர மேனனோடது. ஆனா நம்மளுடைய தியாகராய செட்டி என்ன பண்ணுவார்னா இந்த பேப்பருக்காக, ஓகேங்களா, இந்த கருணாகர மேனன். இப்ப கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இப்போ ஓகேவா? இப்போ கிளியர் தானே? சரி, இது எல்லாமே அவருடைய முக்கியமான ரோல். அவர் என்ன ஆரம்பிச்சாருன்னு பார்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா. சரி, இவருக்கும் டிஎன் நாயருக்கும் நம்ம சண்டன் படிச்சோம் இல்லையா? எஸ் சூப்பர். இவருக்கும் டிஎன் நாயருக்கும் என்ன சண்டன் படிச்சோம் இல்லையா? ஆக்சுவலா இவருக்கும் டிஎன் நாயருக்கும் ஸ்ட்ரெயிட்டான சண்டை இருக்காது. இவருக்கும் கருணாகர மேனனுக்கும், யாருக்கும் டிஎன் நாயருக்கும் கருணாகர மேனனுக்கும் தான் ப்ராப்ளம். சோ கருணாகர மேனன் வந்து ஒரு பேப்பர் வச்சிருந்தாரு. என்ன பேப்பர்? இந்தியன் பேட்ரியாட். இந்த இந்தியன் பேட்ரியாட் பேப்பருக்காகவும் கருணாகர மேனனுக்காகவும் யாரு வருவாங்க? தியாகராய செட்டி சப்போர்ட்டுக்கு வரும். இதுலதான் டிஎன் நாயருக்கும் தியாகராய செட்டிக்கும் சண்டை ஆகுது, கிளியருங்களா. இந்த சண்டையை தீர்த்து வச்சவர் தான் நடேசன் முதலியார். தியாகராய செட்டி கருணாகர மேனனுக்காக டிஎன் நாயர் கிட்ட சண்டை போடுறார். அடுத்து பாத்தீங்கன்னா, பின்னாட்கள்ல நடேசன் முதலியாரோட உதவியோட டிஎம் நாயர் இவருடைய மிக நெருங்கிய நண்பர் ஆகிறார். பிற்காலங்கள்ல பிகேம் ஹிஸ் க்ளோஸ் அசோசியேட். பிற்காலத்துல இவருடைய மிக நெருங்கிய நண்பரும் ஆகிறார் டிஎம் நாயர். சோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல, தென்னிந்திய நல உரிமை சங்கம்னா வேற என்ன, நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி. சோ தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 ஃபார்ம் பண்றாரு. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 இவரு ஃபார்ம் பண்றாரு. இவர் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி காங்கிரஸோட உறுப்பினரா இருந்திருப்பாரு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோருக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ நிறைய தலைவர்கள் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ காங்கிரஸ் விட்டுட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுவாரு நம்மளுடைய தியாகராய செட்டியார். சோ தியாகராய செட்டியார் பண்ணதுல இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டஃப் மாதிரி இருக்கும், படிக்கிறது கொஞ்சம். மற்றபடி வேற எல்லாமே நடேசன் முதலியாரோட தான். சோ இந்த மெட்ராஸ் கார்பரேஷன் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விட்டுருங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேவையில்லை. செகண்ட் பாயிண்ட்ல இருந்து பாருங்க, 40 வருஷத்துக்கு 1882 1922 வரை ஐதர் கவுன்சிலராகவோ இல்லைன்னா ஒரு உறுப்பினராகவோ இவர் மெட்ராஸ் கார்பரேஷன்ல, மெட்ராஸ் மாநகராட்சியில 40 வருஷத்துக்கு இருந்திருக்கார். அதுக்கப்புறம் 1920 to 1923 வரை இவர் மெட்ராஸ் கார்பரேஷனோட தலைவராக இருந்திருக்கார். மேலும் பாத்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் அதிகாரப்பூர்வம் அல்லாத தலைவரும் இவர் தான். சோ இதுதான் அவர் மாநகராட்சிக்கு பண்ண விஷயங்கள். அடுத்து வந்து ரெண்டு முக்கியமான பாயிண்ட் என்னெல்லாம், 1910 ஒன்னு சட்ட மேலவை உறுப்பினரானது, இன்னொன்னு தென்னிந்திய வணிகர் சங்கம் சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதை ஃபார்ம் பண்ணி 1921 வரை தலைவரா இருக்கார். ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சதா? அடுத்து டிஎன் நாயருக்கும் இவருக்கும் என்ன சண்டை? கருணாகர மேனன் நடத்துற இந்தியன் பேட்ரியாட்டுக்கு சப்போர்ட் பண்றேன்னு போய் டிஎம் நாயர் கூட சண்டை போட்டுருவார். ஆனா பிற்காலத்துல நடேசன் முதலியார் சேர்த்து வச்சதுனால டிஎன் நாயர் இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, ஓகேங்களா. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா, செல்ஃப் அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஏற்படும் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916 தொடங்கப்படுது. அதனுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இரு. தொடங்கும் போது நிறைய தலைவர்கள் சேர்ந்து ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா. சோ முக்கியமான மூணு பேர் வந்து தியாகராய செட்டி, நாயர் மற்றும் நடேசன் முதலியார். சோ இவர் வந்து அதுல ஒன் ஆஃப் த உறுப்பினர். சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு. சோ இதுதான் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, 1916 ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி இல்ல அவங்க மூணு பேர் கூட சேர்ந்து இவர் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. மேலும் ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய தலைவராக அவருடைய மரணம் வரை செயல்பட்டார். அவருடைய மரணம் 1925 வரை ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரசிடண்டா செயல்பட்டு இருந்திருப்பார். மேலும் பாத்தீங்கன்னா, 1920 நீதி கட்சி வந்து தேர்தல பங்கெடுத்திருக்கும், சரிங்களா.
நீதி கட்சி 1916 ஃபார்ம் பண்ணாங்க. 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள், மான்ஃபோர்டுன்னு சொல்லுவோம், மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வரப்பட்டன. இந்த சீர்திருத்தங்கள்ல முதல் முறையா எலெக்ஷன், அதாவது தேர்தல் எனப்படும் வார்த்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்தியாவில் இந்தியா தன்னுடைய வரலாற்றின் முதல் தேர்தலை சந்திக்கிறது. ஸோ இந்த தேர்தலில் நீதி கட்சி பங்கெடுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் நீதி கட்சி வின் பண்ணிடுறாங்க, அதாவது அப்போ இருந்த மெட்ராஸ் மாகாணம். ஸோ அப்போ மெட்ராஸினுடைய கவர்னரான வெல்லிங்டன் என்ன பண்ணுவாருன்னா, நம்மளுடைய தியாகராய செட்டி கூப்பிடுவார், வாங்க வந்து நீங்க ஆட்சி அமைங்க. ஆனா தியாகராய செட்டி என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு, இல்ல நான் வந்து சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னா கட்சியை யார் பாத்துக்க முடியும், சோ எனக்கு பதிலா சுப்பராயலு ரெட்டு ரெட்டியார் வந்து சிஎம்மா இருந்துகிட்டும், நான் வந்து கட்சியை பாத்துக்கிறேன்னு தன்னுடைய மரணம் வரை கட்சியின் தலைவராக தான் இருந்திருப்பாரே தவிர அவர் பதவிக்கு ஆசைப்படவே இல்லை. ஓகேங்களா? ஸோ சுப்பராயலு ரெட்டியார் வந்து சிஎம் ஆயிருப்பாரு, தனக்கு வந்து ஆஃபரை வந்து தட்டி விட்டாரு தியாகராய ரெட்டி, நான் சிஎம் ஆகணும்ன்ற ஒரு ஆஃபரை அவர் தட்டி விட்டுருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நடேசன் முதலியார் கூட சேர்ந்து கர்நாடிக் மில்ஸ் ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, ஸோ கர்நாடிக் மில்ஸ் வேலை நிறுத்தத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருப்பாரு நடேசன் முதலியார் கூட இணைஞ்சு. ஸோ இதெல்லாம் அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து தியாகராய செட்டி. ஓகேங்களா? அந்த பிக்ல தெரியும் நினைக்கிறேன். இது 1916 நவம்பர் மாசம் 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள் ஒன்னா மீட் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ. ஸோ இந்த தலைவர்கள் மீட் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ. இவர் தான் வந்து ஆக்சுவலா பனகல் ராஜா நினைக்கிறேன், ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. இவர் தான் வந்து தியாகராய செட்டியார். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப போட்டோவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மங்கலா தான் இருந்துச்சு. அவர் தான் தியாகராய செட்டியார். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு மூணு முக்கியமான பட்டங்கள் கிடைச்சிருக்கும். ராவோ பகதூர் 1909, திவான் பகதூர் 1919, சர்பட்டம் 1921. ஸோ இதே மாதிரி இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு நம்ம படிச்சிருக்கோம், இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு தென்னந்தோப்பா இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு இதே மாதிரி நீங்க ராவோ பகதூர் பட்டம், திவான் பகதூர் பட்டம் படிச்சிருக்கோம். கரெக்டா? ராமகிருஷ்ணன் பாருங்களேன் எதை நோட் பண்ணிருக்காங்க, ஆமா எல்லாருக்கும் ஸ்டிக் இருக்கு. ஆமா ராமகிருஷ்ணன், திவான் பகதூர் இதே மாதிரி நம்ம இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு படிச்சிருக்கோம் இந்த பட்டங்கள்லாம் வாங்கினாரு அப்படின்ட்டு. சொல்லுங்க, டேட் சொல்லுங்க. வெரி குட். 1900 எந்தெந்த வருடம் என்னென்ன பட்டம், ராவோ பகதூர் வந்து 26. அடுத்து 1926 ஒரு பட்டம், 26 ஒண்ணு, 1930 ஒண்ணு, 1936 ஒண்ணு. எதுக்காக இங்க ரிமைண்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க அவருக்கு தனியா ஞாபகம் வச்சுக்கலாம், இவருக்கு தனியா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா, என்னடா இது மந்திரம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அவருக்கு தனியா ஞாபகம் வச்சுக்கலாம், இவருக்கு தனியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இவருக்குமே மூணு பட்டம் கிடைச்சிருக்கும். அவருக்கு பாத்தீங்கன்னா ராவோ பகதூர் தானே ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கும், பகதூர் ராவோ சாஹிப் திவான் பகதூரா. மக்கள் இந்த ஆர்டர் மட்டும் ஒண்ணு பாருங்க, கரெக்டா எழுதியிருக்கனா பட்டம் ஆர்டர், கரெக்டா எழுதியிருக்கனா. ராவோ பகதூர், ராவோ சாஹிப், திவான் பகதூர், இந்த ஆர்டர் மட்டும் கரெக்டா எழுதியிருக்கிறான்னு பாருங்க. இதன் படி இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவரை தனியா ஞாபகம் வச்சுக்கலாம், இவரை தனியா. இவருக்கு பாத்தீங்கன்னா ராவோ பகதூர் 1909, திவான் பகதூர் 1919, இவருக்கு ராவோ சாஹிப் கிடைக்கல. ஓகேங்களா? அதுக்கு பதிலா சர்பட்டம் கிடைச்சிருக்கும் இவருக்கு, சர்பட்டம் 1921. ஓகேங்களா? சாஹிப் தான் ஃபர்ஸ்டா? ஓகே ஓகே, சாஹிப் ஃபர்ஸ்ட், பகதூர் செகண்ட். மக்களே, தியாகராய செட்டிக்கு வந்து சாஹிப் பட்டம் கிடைக்கல. ஓகேங்களா? ஓகே, சாஹிப் ஃபர்ஸ்ட், 26 சாஹிப், 30 பகதூர், 36 திவான் பகதூர். நம்மளுக்கு ராவோ சாஹிப் கிடைக்கல, ஸ்ட்ரெயிட்டா எடுத்து எடுத்தே ராவோ பகதூர், திவான் பகதூர், சர்பட்டம் கிடைச்சிருக்கும். ஓகேவா? கிளியர் தானே? சரி, அடுத்து பாருங்க,
ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய ஆனா நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க மக்களே, வெரி குட். சோ 1920லயும் 23லயும் நீதி கட்சி வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தியாகராய செட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழாரம் சுட்டுறாங்க. மேலும் தியாகராய செட்டி வந்து யாருக்குமே தெரியும், சைலண்டா ஒரு வேலை பண்ணிருப்பாரு. பழைய வண்ணாரப்பேட்டை ஓகேங்களா, வாஷர்மேன் பேட்டைனா சென்னையில இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை ஓகேங்களா. பழைய வண்ணாரப்பேட்டையில பாத்தீங்க அப்படின்னா தியாகராய செட்டியும் அவருடைய அப்பாவும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இல்லாத மக்களுக்காகவும் மேலே சுரேந்தன் 36 இல்லையா, திமாத் பகதூர் 36 சுரேந்திரன் ஓகேவா. சோ லெஸ் பிரிவிலேஜ் ஓகேங்களா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு ஸ்கூல் தொடங்கியிருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல தியாகராய செட்டியோட பேரா இருக்கார் இல்லையா, 1950ல் சர் தியாகராயா கல்லூரி ஆனா பேர் மாத்திருப்பார். சர் தியாகராயா கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திருப்பார். இது வந்து அடுத்த முக்கியமான விஷயம். சோ இது நம்மளுடைய செகண்ட் பாயிண்ட். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மிட் டே மீல் ஸ்கூல் ஓகேங்களா, இப்ப நம்ம காமராஜர் பார்ப்போம் இல்லையா, மதிய உணவு திட்டம்லாம் கொண்டு வந்தாருன்னு. 1920லயே சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில முதல் முதல்ல இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது யாருன்னா தியாகராய செட்டியார் ஓகேங்களா. சென்னை ஆயிரம் விளக்கு பகுதி, சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில முதல் முறையா இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நம்மளுடைய தியாகராய செட்டியார். சேவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிப்பன், சென்னையில இருக்கக்கூடிய ரிப்பன் கட்டடத்துல தியாகராய செட்டியுடைய ஒரு சிலை இருக்கு. ரிப்பன் கட்டடத்துல தியாகராய செட்டிக்கு ஒரு சிலை இருக்கு. ரிப்பன் கட்டடம் பாத்தீங்கன்னா உலகத்தின் இரண்டாவது பழமையான கட்டடம் ஓகே மக்களே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எப்பப்ப என்னென்ன பட்டங்கள் கிடைச்சது, ரெட்டை மலேஷ் நீங்க வாசனை தனியா படிச்சுக்கோங்க, இவர் தனியா படிச்சுக்கோங்க. அடுத்து 1920 மற்றும் 1923 தேர்தல்கள்ல இவரால்தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் பண்ணுச்சுன்னு சொல்லப்படுது. பழைய வண்ணாரப்பேட்டையில அவரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் 1950ல் பாத்தீங்க அப்படின்னா கிரேட் கிராண்ட் சன் தானே எஸ் சங்கீதா நந்தினி. சோ பாத்தீங்க அப்படின்னா வந்து தியாகராய கல்லூரியா மாத்திருப்பாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த முதல் மதிய உணவு திட்டம் வந்து ஆயிரம் விளக்கு ஏரியால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான் 1920ல் ஓகேங்களா. இவர் அப்ப சென்னைக்கு சென்னை கார்பரேஷனோட தலைவரா இருந்திருப்பார், மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு தலைவரா இருந்திருப்பார் கரெக்டா, மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு கரெக்ட் தான மக்கள். 1920 to 1923 நம்மளால தானே பிரசிடென்ட், சில இடங்கள்ல மேயர்னு கொடுத்துருப்பாங்க. சேவர் வந்து கொண்டிருப்பார் ஓகேங்களா. இந்த ரிப்பன் கட்டடத்துல அவருக்கு ஒரு சிலை இருக்கு. சோ லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1923 to 1925 நம்ம பனகல் ராஜா இருக்கார் பாத்தீங்களா, இது பனகல் ராஜாவுடைய அமைச்சரவை இருந்த டைம். சோ அவர் இந்த டி நகரை வந்து கட்டுவார் ஓகேங்களா. டி நகரை வந்து நிறைய கட்டிடங்கள் நிறைய முக்கியமான பிளேசஸ்ன்னு ஒரு ஒரு சந்தை கூடும் இடமா வந்து டி நகரை உருவாக்குவார். சோ அந்த நகரத்தை உருவாக்கிட்டு இருக்கு தியாகராயா நகர்னு பேரும் வச்சிருப்பார். 25ல் நம்ம தியாகராய செட்டி இறந்து போவாரு. சோ தியாகராய நகர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயரும் சூட்டப்படும். மேலும் வெள்ளுடை வேந்தர், இவருக்கு வெள்ள ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராய செட்டி அழைக்கப்பட்டார், வெள்ளுடை வேந்தர். வெண்டாடி வேந்தர்னா யார் மக்களே, வெண்டாடி வேந்தர் வெள்ளுடை வேந்தர்னா தியாகராய செட்டி. கம்பேர் பண்ணி படிச்சுட்டா குழம்பாது இல்லையா, வெண்தாடி வேந்தர்னா புக்ல இருக்கும். பெரியார் வெரி குட், இவேரா பெரியார் சூப்பர். வெண்டாடி வேந்தர் வெள்ளதாடி அவருக்கு தானே இருக்கும், நீளமா இருக்கும்ல அவரு ஓகேங்களா, பெரியார் அவ்வளவுதான். சேது தியாகராய செட்டி, வெள்ளுடை வேந்தர்னா தியாகராய செட்டி, வெண்டாடி வேந்தர்னா பெரியார் ஓகேங்களா. டே ரிவிஷன் போலாமா, ரிவிஷன் போயிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பேன் நானு. இன்னைக்கு வந்து க்வெஸ்சன் இருக்கு. சோ தியாகராய செட்டியார் எப்ப பிறந்தாரு உங்களுக்கு, 1852. செப்ப வந்து இறந்திருப்பாரு 1925 சரிங்களா. இவர் எங்க பிறந்தார்னா மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்த ஏகத்தூர் அப்படின்ற பிளேஸ்ல பிறக்கிறாரு ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1882 மாயகராட்சி பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 1882 வரை
40 வருஷத்துக்கு ஐதர் மெம்பராவோ கவுன்சிலராவோ மெட்ராஸ் மாநகராட்சிக்குள்ளதான் இருந்தார். மேலும் 20ல இருந்து 23 வரைக்கும் மெட்ராஸ் மாநகராட்சியோட தலைவராகவும் செயல்பட்டாரு. முதல் அதிகாரப்பூர்வம் அல்லாத தலைவர் வந்து நம்மளுக்கு தியாகராய செட்டி, ஃபர்ஸ்ட் இன் நான் அஃபிஷியல் பிரசிடென்ட். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1910ல மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ். ஓகேங்களா? ரெட் சில்லி அப்படின்னு செக் பண்ணி பாருங்க, பதிப்பு துறை ஷியரா தெரியல, செக் பண்ணி பாருங்க. சோ மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவையின் உறுப்பினராக 1910ல் வந்து அப்படியே ராமகிருஷ்ணன் சட்ட மேலவை உறுப்பினர் ஆகுறாரு. 1910 to 21ல் தென்னிந்திய வணிகர் சங்கம். சோ 1910லயே ரெண்டு விஷயம், ஒண்ணு சட்ட மேலவை உறுப்பினர், இன்னொரு தென்னிந்திய வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் ஆகிறார். சோ அவர் கிரியேட் பண்ணி அதுக்கு தலைவரும் ஆகுறாரு. 1910ல் இருந்து 1921 வரை அதுக்கு தலைவரா இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவருக்கும் டி எம் நாயருக்கும் சண்டை. இதனால அப்படின்னா இவர் கருணாகர மேனனுக்கு சப்போர்ட் பண்ண போவார். கருணாகர மேனன் வந்து இந்தியன் பேட்ரியாட்னு ஒரு நியூஸ் பேப்பர் நடத்துவார் இல்லையா, அந்த இந்திய தேசபக்தன். சரிங்களா? இந்த நியூஸ் பேப்பருக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு டி எம் நாயர் கூட முட்டிக்குவாரு. சோ கருணாகர மேனனால சண்டை, நடேசன் முதலியாரால சேர்ந்துகிட்டாங்க. புரியுதுங்களா? தியாகராய செட்டிக்கும் டி எம் நாயருக்கும் கருணாகர மீனனால சண்டை வருது. யாரால சேர்ந்துக்கிறாங்க? நடேசன் முதலியாரால சேர்ந்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தியாகராய செட்டி வந்து உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸோட உறுப்பினராக இருந்திருப்பார், காங்கிரஸ் மெம்பர். சோ பிற்காலத்துல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற அந்த சங்கத்தினுடைய ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் ஆகுறாரு. சோ ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். ஓகேங்களா? அது ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனர்கள் இருப்பாங்க இல்லையா, சோ நிறுவனர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. மேலும் 1925 வரை இவர் தான் பிரசிடண்டா இருக்காரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 1917ல இருந்து 1925 வரை நீதி கட்சியின் தலைவராக இருந்தவர் பிட்டி தியாகராய செட்டி. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 1920ல் நீதி கட்சி ஜெயிக்கும் போது உங்களுக்கு மெட்ராஸ் கவர்னர் வெல்லிங்டன் வந்து இவரை வந்து நந்தா வாங்க நந்தா வணக்கம், சோ வெல்லிங்டன் வந்து இன்வைட் பண்ணுவாரு, வாங்க ஜி நீங்க தான் வந்து என்ன ஆகணும், சிஎம்மா இருக்கணும், நம்மளால அப்போஸ் பண்ணிக்கோ. நோ நோ நோ, எனக்கு கட்சி பணிகள் இருக்கு, நான் கட்சி பணிகள் பாத்துக்கிறேன், சுப்பராயனு சும்மா தான் இருக்காப்ல, அவரை நீங்க சிஎம் ஆக்குங்க, இந்த மாதிரி சின்ன பதவி வேண்டாம், எனக்கு கட்சி பதவி, கட்சியை பாத்துக்கிறது தான் வேணும்னு சொல்லிட்டு சிஎம் பதவியை உதறி தள்ளிய மனுஷன் வந்து தியாகராய செட்டி. சோ மேலும் 1921ல் பாத்தீங்கன்னா நடேசன் முதலியார் கூட சேர்ந்து கர்நாடிக் மில் ஸ்ட்ரைக், அதாவது கர்நாடிக் மில் வேலை நிறுத்தத்தை தீர்த்து வச்சிருப்பாரு, அந்த மக்களுடைய வேலை நிறுத்தத்தை தீர்த்து வச்சிருப்பாரு. சோ நேற்று கிளாஸ்ல கூட அதை பத்தி ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். சோ மேலும் ராவோ பகதூர் பட்டம் 1909, திவான் பகதூர் 1919, சர்பட்டம் 1921. 1920-21ல் ஜஸ்டிஸ் பார்ட்டி லீட் பண்றதுக்கு முக்கியமான காரணமாக அறியப்பட்டார். மேலும் பாத்தீங்கன்னா பழைய வண்ணாரப்பேட்டையில ஒரு ஸ்கூல் தொடங்கினாரு. 1950ல் அவருடைய பேரன் வந்து அதை தியாகராய கல்லூரின்னு மாத்துறாரு. மேலும் 1000 விளக்கு ஏரியா, சென்னை 1000 விளக்கு ஏரியால முதல் முறையா மதிய உணவு திட்டம், ஓகேங்களா, உணவு திட்டம் கொண்டு வந்து அதை வந்து செயல்படுத்தினவர் நம்முடைய தியாகராய செட்டியார். 1920ல் சப்ப பாத்தீங்கன்னா அவர் மெட்ராஸ் மாநகராட்சியோட ஒரு பிரசிடென்டாவும் இருப்பார். சோ மேலும் பாத்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்ல அவருக்குன்னு ஒரு சிலையும் இருக்கு. சோ டி நகர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேர்ல வச்சிருக்காங்க. பனகல் ராஜா 1923ல் இருந்து 1925ல் உருவாக்கிய ஒரு நகரம் தான் இப்போ சென்னையில இருக்கக்கூடிய டி நகர். அது யாருடைய பேர்ல இருக்குன்னா தியாகராய செட்டியாரோட பேர்ல, வெள்ளுடை வேந்தர் என அழைக்கப்படுகிறார், வெண்டாடி வேந்தர் பெரியார். சரி, க்வெஸ்சன் ஆரம்பிக்கலாமா, க்வெஸ்சன் செஷன் ஆரம்பிக்கலாமா, கேள்வி கேட்கலாமா? எல்லா தலைவரும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டட் தான் உங்களுக்கு. இப்போ ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், மாத்தி மாத்தி யார் யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு. சோ டி எம் நாயர் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். கேள்வி கேட்குமா? ஓகே, ஆ ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. எப்போ வந்து தியாகராய செட்டி இறந்தாரு? அபிஷியா ஒரே டான்ஸா தான் இருக்கு, டான்ஸ் மூமெண்ட். தியாகராய செட்டி எப்போ இறந்தாரு? வேற லெவல் அபிஷியா. தியாகராய செட்டி எனக்கு ரொம்ப டிலே வருதுன்னு நினைக்கிறேன். தியாகராய செட்டி எப்பொழுது இறந்தார்? வெரி குட். தியாகராய செட்டி நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்த காலம், நீதி கட்சியோட தலைவராக இருந்த காலம். அப்படியே அபிஷியா, வேற லெவல் வேற லெவல், ஒரே எனர்ஜியா இருக்கீங்களே.
நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்த காலகட்டம். எப்பல இருந்து எப்ப வரை நீதி கட்சிக்கு பிரசிடண்டா இருந்தாரு? தலைவர்களை தேர்ந்தெடுத்தது 17 தான், ஓகேங்களா? இதுவும் வந்து முக்கியமான ஒரு கேள்வி. எப்பொழுது தியாகராய செட்டி நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? 1917, ஓகேங்களா? ஃபார்ம் பண்ணது 1916, ஆனா தலைவரா தேர்ந்தெடுத்தது 1917, சரிங்களா? 1917 முதல் 25. சோ நம்ம செட் செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீதி கட்சி உருவானது 16, தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 17, இறப்பு வரை தலைவரா இருந்தார் 1925, சரிங்களா? சரி, எப்ப வந்து சட்டமேலவை உறுப்பினர் ஆனார்? சட்டமேலவை உறுப்பினர் ஆனது எப்போது? சட்டமேலவை உறுப்பினர் நினைக்கிறேன். அழகான வரிகள் தப்பா போச்சே. 1910 சட்டமேலவை உறுப்பினர், 1910 ஜேம்ஸ், ஜேம்ஸும் தப்பு நினைக்கிறேன். 1920 to 1923 என்னவா இருந்தாரு? 1920 to 1923 என்னவா இருந்தாரு? எம்எல்சி ஆனது 1910. 1920 to 1923 என்னவா இருந்தாரு? தென்னிந்திய வணிகர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்போது? தென்னிந்திய வணிகர் சங்கம் ஆரம்பிச்சாரு? மெட்ராஸ் மாநகரம் பிரசிடன்ட், வெரி குட். அருண் கேசவன், அது வந்து நமக்கு பரிந்துரை பண்ணல, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் எப்பவுமே இருந்திருக்கும், ஆனா அப்பெல்லாம் பரிந்துரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, சும்மா கொஞ்சம் பேர் மட்டும் மறைமுகமா பரிந்துரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, தேர்தல் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தது 1920. ஆனா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நமக்கு எப்பவோ இருக்கும், அசம்பிளி தான் பின்னாடி வந்திருக்கும். வெரி குட். எப்ப வர அதுக்கு பிரசிடென்டா இருந்தாரு? 1910 இருந்து எப்ப வர பிரசிடென்டா இருந்திருப்பாரு? டெய்லி யூடியூப் கிளாஸ்க்கு மட்டும் கரண்ட் போயிருது. கேசிபி மோனிஷா 21, அதுக்கு தலைவரா இருந்தது 21 வரை தான், ஓகேங்களா? 1921 வரை, வெரி குட். யாருக்காக வந்து இவரு நாயர் கூட சண்டை போட்டாரு? இவரு யாருக்காக நாயர் கூட சண்டை போட்டாரு? யாருக்காக சண்டை போட்டாரு? எந்த நியூஸ் பேப்பருக்காக சண்டை போட்டாரு? எதுக்காக வந்து தியாகராய செட்டி நாயர் கூட சண்டை போட்டாரு? என்ன பர்டிகுலர் பர்சனுக்காக? அண்ட் அந்த நியூஸ் பேப்பர் பேர் என்ன? பின்னாட்கள்ல யாரு நாயரையும் இவரையும் சேர்த்து வச்சாங்க? நாயரையும் கருநாகமா? அழகன் கருணாகர மேனன், ஓகேங்களா? வெரி குட். வெரி குட். கிருஷ்ண மீனன் இல்ல, சங்கீதானந்தனி, கருணாகர மீனன்.
இந்தியன் பேட்ரியாட்டுக்காக சூப்பர் 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 அடிப்பொழி வெரி குட் யார் சேர்த்து வச்சாங்க நடேசன் முதலே சேர்த்து வச்சிருந்திருப்பாரு ஓகே மக்களே சோ இவருக்கு திவான் பகதூர் பட்டம் கிடைச்சது எப்போ திவான் பகதூர் பட்டம் மிட் டே மீல் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணது எப்போ மிட் டே மீல் ஸ்கீம் இவர் ஆரம்பிச்ச வருடம் சோ எந்த பிளேஸ்ல முத முத மிட் டே மீல் ஸ்கீம் ஆரம்பிச்சாரு மதிய உணவு திட்டம் எந்த இடத்துல முத முத ஆரம்பிச்சாரு மிட் டே மீல் ஸ்கீம் ஆரம்பிச்சப்பட்ட வருடம் திவான் பகதூர் ஓகேங்களா திவான் பட்டம் இல்ல திவான் பகதூர் திவான் பகதூர் பட்டம் எப்ப கிடைச்சது சர்பட்டம் எப்ப கிடைச்சது இவருடைய பேரை எப்ப தியாகராய காலேஜ் கொண்டு வந்தாரு தியாகராயா காலேஜ் இவர் ஆரம்பிச்ச ஸ்கூல தியாகராயா காலேஜ் இவருடைய பேரன் வந்து பெயர் மாற்றம் செய்தது எந்த இடத்துல வந்து தியாகராய செட்டியும் அவருடைய அப்பாவும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்க வெரி குட் சென்னை ஆயிரம் விளக்கு எந்த இடத்துல ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்க வெரி குட் திவான் பட்டம் எப்போ 1919 மிட் டே மீல் ஸ்கீம் 1920 சூப்பர் பிளேஸ் 1000 லைட்ஸ் சென்னை 1000 லைட்ஸ் வெரி குட் 1950ல தியாகராய காலேஜின் பேர் மாறி இருக்கும் 1950 கிருத்திகா ஓகேவா எஸ் பழைய ஓல்டு வாஷர்மேன் பேட்டர் பழைய வண்ணார பேட்டி ஓகேங்களா தேங்க்யூ மக்களே ஸோ நல்லா படிங்க இவ்வளோதான் நம்மளுக்கு தியாகராய செட்டி ஸோ கவர்னர் பேர் பார்த்துக்கோங்க வெல்லிங்டன் இவர் இன்வைட் பண்ண கவர்னர் வெல்லிங்டன் ஸோ அவ்வளோதான் நமக்கு ரெண்டு பேருடைய வரலாறும் சிங்க் ஆகி தான் வரும் அப்பப்போ நமக்கு ரிவைஸ் பண்ணுவோம் ஒரு டெஸ்ட்டும் வைப்போம் சரிங்களா தினம் ஒரு தலைவராக நம்மளோட டெஸ்ட்டும் வச்சிருவோம் ஸோ ஆர் பிரேக்கிங் 6:30 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி டிவைக்கு இருக்கு சரிங்களா ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்குது இல்லையா ஸோ விதை பேட்ச் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மினி கோர்ஸ் இருக்கு ஸோ மினி கோர்ஸில் நான் வந்து உங்களுக்கு விதை பேட்ச்ல ஹிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு இந்த மினி கோர்ஸில் நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியோட பிவைக்கியூஸ் ஹேண்டில் பண்ணுவேன் ஸோ 6:30 இருக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் சிமிலர்லி இன்னைக்கு 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோட யூனிட் 9 ஃப்ரீ கிளாஸ் இருக்கு மக்களே ஸோ இதில் HDR ரிப்போர்ட்டோட அனாலிசிஸ் இருக்கு ஓகேங்களா வீல் டேக் தட் தேங்க்யூ மக்களே ஆமா அபிஷியா தேங்க்யூ நிதி தேங்க்யூ கேசிபி தேங்க்யூ பிரீதா தேங்க்யூ விஜயகுமார் நன்றி கிருத்திகா நித்யா தேவானந்த் விக்னேஷ் நவீன் நன்றி மக்களே ஹாய் பாய் பாய் சிந்து அது சிந்துவா இந்துவா சிந்து அபிஷியா நன்றி மோனிஷா நன்றி தீன்மொழி நன்றி மக்களே எஸ் கண்டிப்பா மலர் தேங்க்யூ அருள்முத்து சுவாமி கரெக்ட் ஸோ மக்களே ஆ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டினியூஸாக என்னோட கிளாஸஸ் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அன்னைக்கு அடமி வாங்க ஓகேவா தேங்க்யூ மக்களே பாய் டேக் கேர் தேங்க்யூ துரைசாமி ஓகே மக்களே தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் மக்களே உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நன்றி சங்கீதா பாய் அபிஷியா